ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரயிலில் பயணம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ பொருந்தும்னே சொல்லலாம். இது முக்கியமாக வந்து ரயிலை வந்து மிஸ் பண்ணிவிட்டு, அதாவது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறவங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும் சரி பயணம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ஏராளமானோர். அதுக்காகவே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பகல் நேரத்தில் அவங்க கரெக்டாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்சிட்டி கோவை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ட்ரெயினை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும் விடுறாங்க. இதில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறவங்க பகல் நேரத்தில், அதாவது ஏர்லி மார்னிங் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இன்டர்சிட்டியை மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக அவங்களுக்கு வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்க கோவை எக்ஸ்பிரஸை விட்டுட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக அவங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ட்ரெயின். இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மட்டும் இல்லாமல் நார்த்திலிருந்து சொந்த ஊருக்கு கோயம்புத்தூருக்கு வரவங்களும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். கிராண்ட் ட்ரங்கில் டிக்கெட் கிடைக்காத நிறையா பேர், அதாவது டெல்லியிலேருந்து கோயம்புத்தூர் போகணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து நமக்கு கோவை எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி புக் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் சரி, அதே போல் அகமதாபாத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களும் அதே கோவை எக்ஸ்பிரஸ்ஸை புக் பண்ணி பேஸ் பண்ணி தான் நவஜீவனில் புக் பண்ணுறாங்க. லேட் ஆகிற காரணத்தினால, ட்ரெயின் லேட் ஆகிற காரணத்தினால காலையில் வந்து அந்த கோவை எக்ஸ்பிரஸ்ஸை விட்டுடுறாங்க. ஸோ மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ட்ரெயினை மிஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம ஏற வேண்டியதாக இருக்குது. அப்படி ஏறினாலும் நைட்டு தான் வீட்டுக்கு போய் சேர முடியும், ஆஃப் டே நம்மளுக்கு வேஸ்ட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், வேறு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடியது இந்த ட்ரெயினை நம்ம செக் பண்ணுவோம். நான் இதே பிரச்சனையை நான் ஒரு டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நவஜீவனில் வந்துட்டு ட்ரெயினை விட்டுட்டேன். நான் என்ன பண்ணினேன், எப்படி நான் வந்து குயிக்காக வீட்டுக்கு போனேங்கிறது தான் வந்து இந்த வீடியோ. ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் ட்ரெயின் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது நமக்கு சொன்னபடியே காலையில் 6:10 ட்ரெயினை விட்டுட்டேன்னா 7:10 சதாப்தி இருக்குது. ஆனால் சதாப்தி வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகாது, அன்ரிசர்வ்டு பேசஞ்சருக்கு முக்கியமாக. அடுத்ததான் மத்தியானம் 1 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குது, வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது. ஏறினோம்னா நைட்டு 9:20 9:30 ஆகிடும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. சரி, ஆல்டர்னேட்டாக நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணும், பேசிக்கலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இது எல்லா பேசஞ்சருக்குமே இது பொருந்தும். நீங்கள் போகக்கூடிய அந்த கோவை எக்ஸ்பிரஸோட ரூட்டை செக் பண்ணுங்கள். எந்த ரூட்டில் போகுது, சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், வாலாஜா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக தான் மெயினாக கோயம்புத்தூர் போகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ட்ரெயினை விட்டுட்டோம் சரி, வேறு ஏதாவது ட்ரெயினில் ஜாயின் பண்ணி இறங்கி வேறு ட்ரெயினை மாற்றி போகிற மாதிரி பிளான் பண்ணோம்னாலும் சீக்கிரமாக நம்ம போகலாம். ஸோ அதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா சேலம் ஜங்ஷனில் இறங்கி ஏறுறது வேஸ்ட்டு, ஏன்னா அங்கே இறங்கி வேறுறதுக்கு பஸ்லேயே போயிடலாம். அதே போல் நீங்கள் காட்பாடியில் இறங்குனீங்கனாலும் அதுவும் வேஸ்ட்டு. இதில் வந்து சென்ட்ரல் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் ஜோலார்பேட்டை ஜங்ஷனை சொல்லலாம், இது முக்கியமான ஒரு ஜங்ஷன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறவங்களும் சரி, இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் போகிறவங்களுக்கும் சரி, கேரளா போகிறவங்களுக்கும் சரி, ட்ரெயின் வந்து பொதுவாக ஜோலார்பேட்டையில் தான் ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து பெங்களூருக்கும், இன்னொரு பக்கம் சேலம் வழியாகவும் பிரியும். ஆக நீங்கள் அப்படி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காட்பாடி சாரி ஜோலார்பேட்டைக்கு பிளான் பண்ணுவோம். ஜோலார்பேட்டைக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா 6:10 ட்ரெயினை விட்டவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா 7:10 சதாப்தி அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 7:25 டபுள் டக்கர் அதுவும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். இருக்கு, 7:40 பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. 6:10 7:40 ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ 7 மணிக்கு, அதாவது 7:40 நீங்கள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அதே ரூட்டு தான், அரக்கோணம், சோளிங்கர், வாலாஜா, காட்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டையில் போய் நீங்கள் இறங்கிக்கலாம். ஜோலார்பேட்டைக்கு மேலே ட்ரெயின் பிரிஞ்சிரும்.
சரி, ஜோலார் பேட்டையில் இறங்கின உடனே என்ன பண்ணலாம்? கோயம்புத்தூர் போக வேண்டிய நம்ம ட்ரெயின் இருந்ததுன்னா ஓகே, ட்ரெயின் இல்லைன்னா அங்கேருந்து சேலம் வழியாக பஸ் பிடிச்சி நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வந்து வரது 3 ஹவர்ஸில் வரதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மற்ற ட்ரெயின் பஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 4-5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட ஆகும் சில நேரத்தில். நீங்கள் இது ஒரு ஆப்ஷன். சரி, இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் ஜோலார்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாற்றி போகலாம். நான் போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10:53 ஜோலார்பேட்டையில் ட்ரெயின் வந்து நிற்கிது. நீங்கள் இறங்கின அடுத்த செகண்டே வந்து நீங்கள் ஏற முடியாது, வாய்ப்பில்லை. நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்ம் மாற்றுறதுனால சரி, ஒரு கிரே ஸ்பீடாக வந்து ஒரு 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 10:53 ஒரு 11:10 மாதிரி ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜோலார்பேட்டை டு நம்ம போக வேண்டிய ஊருக்கு ட்ரெயின் கொடுப்போம், கோயம்புத்தூர் ஜங்ஷன். அதே 12ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி நான் ட்ரெயினை விட்டேன், அதே நாள் சனிக்கிழமை கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து 10:53 அந்த ட்ரெயினில் ஏறுறோம். ஒரு 11 மணிலேருந்து ஏதாவது வேறு ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, சரி, கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு பதிலாக நீங்கள் ஈரோடு அட்லீஸ்ட்டு போகிற வழியில் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில ட்ரெயின் வந்து போத்தனூர் வழியாக போகும், அதனால் இருக்கு பாருங்க, 11:10 ஜோலார்பேட்டையிலிருந்து போகக்கூடிய ஒரு ட்ரெயின், அதாவது அந்த ட்ரெயின் வந்து நார்த்துலேருந்து வருது. நார்த்துலேருந்து வர ட்ரெயின் வந்து உங்களுக்கு நெல்லூர், கூடூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு வழியாக உங்களுக்கு வந்து வருது. இந்த ட்ரெயின் எங்கே வருது? ஈரோடு வரைக்கு வருகிறது. ஆக நீங்கள் ஈரோட்டில் இறங்கிட்டிங்கன்னா கூட அங்கேருந்து நீங்கள் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுறத விட இப்போலாம் ப்ரைவேட் பஸ்ஸு 1.5 மணி நேரத்தில் போகிற பஸ்ஸும் இருக்குது. ஆக நீங்கள் அங்கேருந்து அப்படியும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட ஈரோட்டிலேருந்து நீங்கள் வேறு ட்ரெயின் கிடைச்சாலும் கூட நீங்கள் மாற்றி போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து டைமை மிச்சம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மத்தியானம் 2 மணிக்கு ஈரோடு போயிட்டுறீங்க. ஸோ 2 மணிக்கு நீங்கள் ஈரோடு போயிட்டீங்கன்னா கூட அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா கூட ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் சென்னையில் 1 மணிக்கு ட்ரெயின் ஏறி நைட்டு 9 மணிக்கு போகிறது எப்படி? அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சுட்டு மத்தியானம் 4 மணிக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போய் இறங்குறது எப்படி? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. சரி, இதே வந்து சனிக்கிழமைனா இந்த கணக்கு. நீங்கள் இதே நீங்கள் ஒரு திங்கக்கிழமை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த 11 மணிக்கு கேப்பில் வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கலாம். திங்கக்கிழமை எந்த ட்ரெயினும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட்டாக மாற்றி போகலாம். இதே நம்ம செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பாருங்கள், 11:10 இருக்குது. இந்த வண்டி வந்து பிலாஸ்பூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகக்கூடியது இந்த ட்ரெயின். ஆக நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் போகிற ரூட்டை பொறுத்து நீங்கள் ட்ரெயினுக்குன்னு வெயிட் பண்ணாமல் மாற்றி யோசித்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முழுசாக ஒரு முடிகிற பிரச்சனை வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் பிரச்சனை குறையும், டைமிங்கும் மிச்சமாகும். ஓகே வியூவர்ஸ், நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.